சேனல். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பெரம்பலூர் ரிங் ரோட்லேருந்து பாண்டி கோயில் வரைக்கும் நம்ம போக போகிறோம். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ராவல் வீலாக் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன், எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஸோ ஆன்லைன் ஒரு மொபைல் ஸ்டாண்ட் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் என்னோடய பைக்கில், சிபி 110 பைக்கு. ஸோ மதுரையை சுற்றி உள்ள இடங்களை பற்றி வீடியோ பதிவிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா, சின்ன ஒரு ஐடியா. அதனால தான் இந்த வீடியோ எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மதுரையை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பழமையான ஊர். தமிழுக்கு வந்து சங்கம் வைத்து பெருமை சேர்த்த ஊர் வந்து மதுரை தான். தமிழ் அன்னைக்கு கோயில் சிலை வைத்த ஊர் மதுரை தான். நம்ம அந்த முக்கமைந்த நம்பிக்கையில் போனோம்னா அந்த தமிழ் அன்னைக்கு வெளியே பார்க்கலாம். பாண்டிக்கோயில் ஜங்ஷன் வந்துட்டோம். பாண்டிக்கோயில் வந்து ஒரு மிகப்பெரிய மதுரை எல்லை காக்கக்கூடிய ஒரு
காக்கும் கடவுள்னே சொல்லலாம். மதுரையில் எக்கச்சக்கமான பேர் இன்னைக்கும் அவங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு பாண்டி, பாண்டீஸ்வரன், பாண்டி அம்மா, பாண்டிராஜ், பாண்டியன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிற பழக்கம் வந்து இன்னைக்கு இருக்கு. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான கோயில், ஒரு காவல் தெய்வம் அப்படின்னே சொல்லலாம். மதுரைக்கு வர்றவங்க பாண்டி கோயில பக்கம் போகவே மாட்டாங்க, அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயிலுங்க. ஸோ ஒரு டைவர்ஷன் பண்ணியாச்சு, பண்ணிங்க தான் பாண்டி கோயில் இருக்கு. கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி உள்ள மண்டபங்கள்னா, இந்த மண்டபம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கருவேலை காடெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் மக்கள் டெவலப் ஆகி மண்டபங்கள் கட்டி மண்டபத்தில் வந்து காது குத்துன வரைக்கும் டெவலப் ஆகிட்டாங்க. ஸோ இதோட நம்ம டிராவல் வீலாக முடியுதுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராவல் வீலாக் வந்து முடிஞ்சு. ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ மதுரையை பற்றின பல வீடியோக்கள் வந்து ட்ராவல் மூலமாக அப்டேட் பண்ணுறதுக்காக இந்த சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பழைய இன்றைக்கி பார்க்குற மாதிரி வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றக்கான ஒரு டேட்டா வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ பிளாக்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.